ஹே ஃபேபலஸ் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு வந்து நான் ரொம்ப வந்து சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டா வந்து நான் பர்பிள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மூணு ப்ராடக்ட் பிளஸ் வந்து அதோட நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஃப்ரீ ப்ராடக்ட்டும் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ நான் என்ன மூணு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன், அது எதுக்காக ஆர்டர் பண்ணேன், அண்ட் என்ன வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்டும் நமக்கு சேர்த்து அனுப்பியிருக்காங்க, ஸோ இதெல்லாமே தான் வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நான் வந்து இன்னும் வந்து இதை ஓப்பன் பண்ணவே இல்லை. இது ஆக்சுவலாக நான் வந்து வந்து ஒரு ஒன் டே மேல ஆயிடுச்சு, டூ டேஸ் ஆகுது. ஸோ உங்க கூட வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணலாம்னு நானும் அன்பாக்ஸ் பண்ணாம தான் இருக்கேன். ஸோ குயிக்கா வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேபலஸ் டேஸ் வித் திவான். ஸோ நான் வந்து அந்த ஆர்டர் பண்ண அந்த மூணு ப்ராடக்ட் பிளஸ் ரெண்டு ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப குட்டியா தெரியுது. ஸோ அன்பாக்ஸ் பண்ணி உள்ள அப்படி என்ன இருக்கு, ஸோ எந்த அளவுல இருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நைக்காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு அவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸை பார்த்தீங்கனாலே என்னமோ நம்ம பெருசாக ஆர்டர் பண்ணி பல்காக ஆர்டர் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பர்ஃபில் இத்தனை ப்ராடக்ட்டுக்கு எத்தனோட பாக்ஸ் தான் வந்திருக்கு. எனி ஹவ் நமக்கு பாக்ஸ் முக்கியம் இல்லை, உள்ளே இருக்க ப்ராடக்ட் தான் முக்கியம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற சத்தத்தை கேட்டாலே அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஹாப்பியாக இருக்கு. யா டென் 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 நிறைய இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா mCaffeine-ஓட, சரிதா, ஸோ mCaffeine-ஓட ப்ளூபெரி ப்ரீஸ் பாடி ஸ்க்ரப் தான் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன ப்ராடக்ட், இதில் என்ன போட்டிருக்காங்க, அண்ட் இது எதுக்காக நான் வந்து வாங்கினேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த mCaffeine ப்ளூபெரி ப்ரீஸ் பாடி ஸ்க்ரப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்காக, அந்த பர்பஸ்க்காக நான் வாங்கியிருந்தேன். எக்ஸ்ஃபோலியேட்ன்றது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம பாடியில் இருக்க டெட் செல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ எக்ஸ்ஃபோலியேட் அப்படின்னா என்னன்றது வந்து நம்ம டீட்டெயில் வீடியோவாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். ஸோ அதையும் கூட நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதுக்கு அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இது வாங்கினேன். ஸோ இது என்ன போட்டிருக்காங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி, ப்ளூபெரி எக்ஸ்ட்ராக்ட், ஆப்ரிகாட் அண்ட் ஷியா பட்டர் வந்து போட்டிருக்கு. ஸோ இது பார்க்கும் போதே நல்ல வந்து ஒரு மாதிரி லாவெண்டர் கலரில் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் அதே கலர் தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த க்ரீமோட கலர். ஸோ க்ரீம் சாரி ஸ்க்ரப்போட கலர், இதுதான் அந்த ஸ்க்ரப்போட கலர். ஸோ ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கலர். ஸோ ஹோப் நான் யூஸ் பண்ண இதோட ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கேயோட ஃபேஸ் சீரம் தான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பிம்பிள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு, ஒரு ரெண்டு மூணு பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சீரம்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸோ எல்லா ஸ்கின் டைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் கஞ்சனும் ஒரே சீரம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன ஸ்கின் கஞ்சனோ அதுக்கேற்ற மாதிரி சீரம் தான் யூஸ் பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ சீரம்னா என்னன்றதுக்கான ஃபுல் டெஃபினேஷன், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கின், என்னென்ன சீரம் யூஸ் பண்ணணும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சு இருக்கு. ஸோ அதனால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க கரண்ட் சீரம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, ஸோ இந்த சீரம் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணிட்டு இதோட ரிவ்யூவும் கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் நியாசினமைடு அது வந்து இருக்கு. அண்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்பாட் ரிடக்ஷன் ஃபேஸ் சீரம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுது, அண்ட் ஃபார் ஆக்னி, ஸ்கார்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது. அண்ட் காம்ஸ் ரெடினஸ் அண்ட் இரிட்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸில் இருக்க ரெடினஸோ இல்லை ஏதாவது இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த சீரம் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க, ஆக்னி அதே மாதிரி டாட் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க அண்ட் ஜஸ்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க வந்து இந்த சீரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் பேக்கேஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பேஷ் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கொஸ்டின் போட்டிருக்காங்க. அதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்கன்றது வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் அண்ட் பிம்பிள்ஸ் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் காசு கொடுத்து வாங்கின மூணாவது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோப் க்ரீம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோட ப்ரைமர் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன ப்ரைமர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணும்பொழுது ஸோ இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சு. ஸோ இது வந்து ஸ்ட்ரோப் க்ரீம் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமராகவும் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ப்ரைமராக இது வந்து ஹைட்ரேஷனும் கொடுக்குது நம்ம ஸ்கின்னுக்கு, பிஃபோர் மேக்கப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற க்ரீம் இது. ஸோ ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷனும் வந்து கொடுக்குது, இந்த மீன் வயல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த க்ளோ லுக்கும் வந்து நமக்கு கொடுக்கும். எப்பவுமே யூஸ்வல் நார்மல் ப்ரைமர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கும், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஸ்ட்ரோப் க்ரீமோட நீங்க ஒரு ப்ரைமர் வாங்குறீங்க அப்படின்போது உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ லுக் வந்து கொடுக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் வந்து இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து சாரி ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுலையும் ஆஸ் யூஷுவல் வந்து இதில் வித் ஷியா பட்டர் அண்ட் ஹைட்ரோலோனிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஷேடுன் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு 30 ml, அதுதான் நான் வந்து வாங்கியிருக்கிறது. ஸோ ஆஸ் யூஷுவல் வேற என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதில் என்னென்ன இன்கிரீடியன் போட்டிருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் இது வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் கீப் அவே, அது யூஸ்வலாக வந்து உங்க ஐஸில் போடும்போது உங்க ஐஸ்லயோ லிப்ஸ்லயோ ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்
இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணிடுங்க. யூஸ்வலா என்ன கொடுப்பாங்க மற்ற ப்ராடக்ட்ல என்ன கொடுப்பாங்க அதுதான் வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நம்ம என்னதான் காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஒரு ரெண்டு ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னா யாருக்குமே வந்து ஒரு எக்ஸைட்மெண்டா தான் இருக்கும். சோ அது கூட ரெண்டு ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, அது என்ன ப்ராடக்ட்னு பார்ப்போம். சோ எஸ், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட்? mCaffeineஓட நமக்கு வந்து ஹைட்ரா ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் கொடுத்துருக்காங்க. வெரி குட். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி வந்து கெஃபைனோட லோஷன் அதெல்லாமே வச்சிருக்கேன், பட் இது என்கிட்ட கிடையாது. இது வந்து இந்த பாடி மாய்ஸ்சரைசர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்க்கு ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேட் கொடுக்கும், அண்ட் ரிப்பேர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன் ஸ்கின் பேரியர். நம்ம ஸ்கின்ல ஏதாவது வந்து இருக்கு, ப்ரிங்கிள்ஸ் இருக்கு, லைக் ஏதாவது பேச்சஸ் இருக்குன்னா அதை ரிப்பேர் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி இதோட வர்த் வந்து 300 rupees சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீ ப்ராடக்டோட வர்த் வந்து இங்க போட்டிருக்காங்க 300 rupees சொல்லியிருக்காங்க. சோ 50 ml பரவாயில்ல, நான் கூட ஃப்ரீ இன்னொன்னு சின்னதா கொடுப்பாங்கன்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு ஃப்ரீ வந்திருக்கு, அது வந்து ரொம்ப சின்னதா ஒரு டியூப் மாதிரி இருந்தது, பட் இது வந்து வர்த்னு தான் நான் சொல்லுவேன். mCaffeineல இருந்து தேங்க்யூ சோ மச். ஸோ அடுத்த ஃப்ரீ ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குட்டியா இருக்கு, பட் இட்ஸ் ஓகே ஃப்ரீ. ஓகே இட்ஸ் ஓகே. ஸோ டாட் அண்ட் கீழ இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரெஃப்ரெஷ் வாட்டர் மெலான் ஜெல் ஃபேஸ் வாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பேக் மாதிரி, இதோட ரூபீஸ் வந்து 99 rupees. ஸோ டாட் அண்ட் கீழ இருந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, பட் எனி ஹவ் தட்ஸ் ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இன்னொரு டாட் அண்ட் கீயோட ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆக்னியோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் குட், அது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அது நல்ல பெருசு. ஸோ இது வந்து ட்ரையல் பேக்கு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 15 ml தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சேம் தான், நம்ம எப்படி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றோம் அதுதான் வந்து இது, அவ்வளவுதான். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 ப்ராடக்ட் வாங்கினதுக்கு 2 ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. சோ ஃப்ரீ ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. mCaffeine ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நீங்க வந்து டிராவல் பண்றீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா நம்ம வச்சிருந்தோம்னா ஈஸியா வந்து கேரி பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா கம்ஃபர்டபிளா இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான், அண்ட் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் தான். மாய்ஸ்சரைசர் ஆகட்டும், ஃபேஸ் வாஷ் ஆகட்டும், நான் வந்து கீப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். சோ இது கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து சொன்ன காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய கொடுக்கிறேன்.